அனைவருக்கும் வணக்கம். சமீபத்துல வந்து ஜெய்பி படம் கடலூர் மாவட்டத்துல விருதாலத்துக்கு பக்கத்துல இருக்கிற முதனை கிராமத்தை சார்ந்த ராஜா கண்ணு மற்றும் அவருடைய குடும்பத்தினருடைய மனைவி பார்வதி அவருடைய உறவினர்கள் அத்துணை பேரையும் ஒரு திருட்டு வழக்குல 93ஆம் ஆண்டு மார்ச் மாசம் 26ஆம் தேதி அம்மாபுரம் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று 3 நாட்கள் கடுமையான கொடுமை செய்து காவல் நிலையத்திலேயே ராஜா கண்ணை கொலை செய்து விட்டார்கள். அந்த வழக்கினை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்போது எடுத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கடலூர் மாவட்டத்திலேயும் நடத்தியது. சட்ட நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அதுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டு கடைசியில் சிபிசிஐடி விசாரணை பெருமாள் சாமி ஐடி அதிகாரி அவருடைய தலைமையில் விசாரித்து விசாரணை நடைபெற்று குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சற்றேறக்குறைய 6 ஆண்டுகளுக்கு மேலே அந்த வழக்கு விருதாள கோர்ட்டில் நடைபெற்று அவர்களுக்கெல்லாம் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. நடைபெற்ற இந்த போராட்ட வரலாற்றை ஜெய்பீம் படம் ஜெய்பீம்ங்கிற பெயரில் ஒரு திரைப்படமாக தயாரித்து வெளியிட்டு இன்றைக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டை பெறக்கூடிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த படம் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த படத்தை தயாரித்திருக்கிற நடித்திருக்கிற சூர்யா அவர்களுக்கும் அதே போல தயாரிப்பாளர்களுக்கும் இந்த நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அந்த படத்தை இயக்கிய திரு ஞானவேல் அவர்களும் மிக திறம்பட அந்த படத்தை இயக்கி நல்ல வெற்றியை பெற்றிருந்திருக்கிறார். அந்த படம் சொல்லுகிற செய்தி என்னவென்று சொன்னால், அடித்தட்டில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட அடித்தட்டு மக்கள் மீது அராஜகத்தை அக்கிரமத்தை காவல்துறையோ அல்லது ஆதிக்க சக்திகளோ செலுத்துகிற போது அதை தட்டி கேட்பதற்கு இந்த நாட்டில் தட்டி கேட்க முடியும், அவர்களுக்கு நீதியை பெற முடியும் என்பதை எடுத்துக்காட்டுகிற படமாக அந்த படம் உலகம் முழுவதும் செய்தி எடுத்து சென்றிருக்கிறது. எனவே இந்த படம் வெற்றி பெற்றிருக்கிற இந்த சூழ்நிலையில் திரு சூர்யா அவர்களுக்கு அந்த படத்தை பாராட்டி எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்திய அந்த பார்வதி நெஞ்சுறுதியோடு அன்றைக்கு அந்த எங்களோடு இருந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார். அவருடைய குடும்பம் இன்னைக்கும் மிகவும் வறுமை நிலையில் இருக்கிறது, அன்றாட தினக்கூலி தொழிலாளிகளாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நீங்கள் பொருளாதார உதவி செய்தால் நல்லது என்ற ஒரு வேண்டுகோளை நாங்கள் வைத்தோம். அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு பாராட்டி கடிதம் எழுதியது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் என்று அறிவித்தார்கள். இன்றைக்கு அவர்கள் சார்பிலே சூர்யா சார்பில் 10 லட்சம் ரூபாயும் தயாரிப்பாளர் என்கிற முறையில் ஒரு 5 லட்சம் ரூபாய் சென்று 15 லட்சம் ரூபாயை மாறுவதனுடைய பெயரில் ஒரு நிரந்தர வைப்பு தொகையாக இன்றைக்கு வங்கியிலே போட்டு அதுக்கான காசுகளை கொடுத்திருக்கிறார்கள். அதன் மூலம் வருகிற வட்டியை அவர் மாதா மாதம் அவரும் அவருடைய குடும்பத்தை அனுபவித்துக் கொள்வதென்றும் அவருக்கு பிறகு அந்த குடும்பத்தினுடைய வாரிசுகள் அந்த பணத்தை பங்கிட்டுக் கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் ஒரு நிரந்தர வைப்பு நிதியிலே வைத்து அந்த பணத்தை அளித்திருக்கிறார்கள். அதற்காக இன்றைக்கு பார்வதி அதே போல அன்றைக்கு முதனை கிராமத்திலே இருந்து இந்த போராட்டத்தை நடத்தியக்கூடிய கட்சியினுடைய தோழர் கோவிந்தன் அவர்கள், அன்றைக்கு ஒன்றிய செயலாளர் இருந்த தோழர் ராஜமுருகன் அவர்கள், அதே போல எங்கள் கட்சியினுடைய நம்முடைய அந்த முதனை கிராமத்தை சார்ந்திருக்கிற சுந்தர வடிவேலு, அனைத்துக்கு மேலாக எங்களுடைய கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் தொழில் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட அனைவரும் வந்திருந்து சூர்யா அவர்களுக்கும் ஞானவேல் அவர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்து அவர்கள் அளித்திருக்கிற இந்த நிதியையும் அவர்களிடத்தில் பெற்றிருக்கிற நிலைமை என்பதை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு